தமிழ்நாடு நாள் விழா கொண்டாட சரியான நாள் நவம்பர் 1 ஜூலை 18 என்ற விவாதம் நம்மிடையே உருவாகி இருக்கின்றது. நாம் ஒன்றுபற்று எழுச்சி பெற்றுவிடக்கூடாது என்ற தீய எண்ணம் கொண்ட நம் இணை எதிரிகளும் துரோகிகளும் இதை மிகப்பெரிய அளவிலே ஒரு விவாத பொருளாக மாற்ற முனைகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய வரலாற்றை தெரிந்து தெளிந்து அவர்களுக்கு இரையாகாமல் இருக்கவே இந்த பதிவு. இந்தியாவை பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் கொண்ட நாடு என்று சொல்வது உண்டு. வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு முன்பு இங்கே பல நாடுகள் இருந்தன. அந்த ஒவ்வொரு நாடும் தங்களுக்கென்ன தனித்த மொழியும் கலாச்சாரமும் கொண்டு சுதந்திரமாக இயங்கின. வெள்ளையர்கள் அந்த நாடுகள் மீதெல்லாம் படையெடுத்து வென்று இந்தியா என்ற ஒரு நாட்டை கட்டமைத்து தாங்கள் ஆட்சி செய்வதற்கு வசதியாக பம்பாய் மாகாணம், சென்னை மாகாணம், பெங்கால் மாகாணம் என்று 3 பிரித்து ஆட்சி செய்தனர். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடைபெற்ற சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்து வந்த காலத்தில் இந்தியா முழுமைக்கும் ஒரே மதம் ஒரே மொழியை வலிந்து திணிக்க முற்பட்டனர். இது வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பார்ப்பன ஏகாதிபத்தியத்திற்கே வழிவகுக்கும் என்று அறிந்த பெரியார் 1938 சென்னை கடற்கரையில் இந்து எதிர்ப்பு மாநாட்டினை கூட்டினார். அந்த மாநாட்டில் தந்தை பெரியார், மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார் ஆகியோர் தமிழ்நாடு தமிழனுக்கே என்று முழங்கினர். அந்த முழக்கம் ஒவ்வொரு மொழியின் காதிலும் போய் ஒலித்தது. இங்கே இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். நமக்கும் முன்னோடியாக ஒரு வரலாறு உண்டு. வங்க மாகாணத்திலும் பீகார், ஒரிசா மாகாணங்களிலும் வாழ்ந்த ஒரியா மொழி பேசக்கூடிய மக்களும் மன்னர்களும் தங்களுக்கென்ன தனி மாநிலம் கேட்டு 1895 சம்பல்பூரில் மொழி போராட்டத்தை துவக்கிவிட்டனர். வங்க மாகாணத்திலும் பீகார், ஒரியா மாகாணங்களிலும் வாழ்ந்த ஒரியா மொழி பேசக்கூடிய மக்களும் மன்னர்களும் தங்களுக்கென்ன தனி மாநிலம் கேட்டு 1895 சம்பல்பூரில் மொழி போராட்டத்தை துவக்கிவிட்டனர். அந்த மக்களின் தொடர் போராட்டங்களால் 1936 ஏப்ரல் 1 அன்று அதிகாரபூர்வமாக வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே முதல் மொழிவழி மாகாணம் இன்றைய ஒரிசா மாநிலம் பிறந்தது. நாடு சுதந்திரமடைந்த பிறகு இந்திய அரசு அலகாபாத் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி SK தார் தலைமையில் இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆய்வு செய்ய ஆணையம் ஒன்றை அமைத்தது. அந்த ஆணையம் மொழிவழி மாநிலம் அமைப்பது தேவையற்றது என்று அறிக்கை சமர்ப்பித்தது. இதனால் நாட்டில் கலவரங்கள் ஏற்படவே பிறகு JVP கமிட்டி அமைக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா என்ற பெயர்களின் சுருக்கமே JVP ஆகும். அந்த கமிட்டியும் மொழிவழி மாநிலத்தை ஆதரிக்கவில்லை. அதன் பிறகுதான் பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் 1952 அக்டோபர் 19 மொழிவழி ஆந்திர மாநிலம் கேட்டு சென்னையில் மயிலாப்பூரில் சாகும் வரை உண்ணாவிரதமிருந்தார். 58 உண்ணாவிரதமிருந்து 1952 டிசம்பர் 15 உயிர் நீத்தார் பொட்டி ஸ்ரீராமுலு. இந்தியாவில் மொழிவழி மாநிலத்திற்காக உயிர் நீத்த முதல் போராளி பொட்டி ஸ்ரீராமுலு. அதன் பிறகு போராட்டம் தீவிரமடைந்தது. அரசின் அடக்குமுறைகள் தகர்த்தெறியப்பட்டது. கலவரங்கள் பெருகின. பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. கலவரத்தில் 7 பலியாகினர். நிலைமை கைமீறவே பொட்டி ஸ்ரீராமுலு இறந்த 14 பிறகு 1952 டிசம்பர் 29 ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படும் என்று நேரு அறிவித்தார். அதன்படி 1953 அக்டோபர் 1 ஆந்திர மாநிலம் பிறந்தது. திருப்தியடையாத ஆந்திர மக்கள்
விசால ஆந்திர போராட்டத்தை அறிவித்தனர். இந்த நிலையில் 1953 டிசம்பர் 22 இரண்டு உறுப்பினர்களை கொண்ட நீதிபதி ஃபசல் தலைமையில் மீண்டும் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையமும் மொழிவழி மாநிலத்தை ஆதரிக்கவில்லை. ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் இருந்த 3 வகை மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் என்பதற்கு மாறாக 16 மாநிலங்கள் 3 மத்திய நிர்வாக பகுதிகளாக பிரிக்கலாம் என்று ஆலோசனை வழங்கியது ஃபசல் ஆணையம். ஃபசல் ஆணையத்தின் பரிந்துரையில் சிறு மாற்றங்களை செய்து 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசமாக பிரிக்கலாம் என்று ஒப்புக்கொண்டது நேரு தலைமையிலான மத்திய அரசு. அதற்காக 1956 ஆண்டு ஆகஸ்ட் 31 அன்று மாநிலங்கள் மறு உருவாக்க சட்டத்தை இயற்றியது மத்திய அரசு. அதன்படி 1956 நவம்பர் 1 நாள் மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. நவம்பர் 1 என்பதை தமிழ்நாடு நாள் என்பதை விட இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட நாள் என்பதே மிகவும் சரியாக இருக்கும் என்பது நமது கருத்து. இதில் ஜூலை 18 என்ன சிறப்பு என்றால், மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது அந்தந்த மாநிலத்தவர்கள் கேட்ட பெயரே அந்தந்த மாநிலங்களுக்கு தரப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சென்னை மாநிலம் என்றே பெயர் வழங்கப்பட்டது. இந்நிலையில்தான் தந்தை பெரியார் 10/11/1956 ஆண்டு விடுதலையில் தமிழ் தமிழ்நாடு என்கிற பெயர் கூட இந்த நாட்டுக்கு இந்த சமுதாயத்துக்கு இருக்க இடமில்லாதபடி எதிரிகள் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற நிலை ஏற்பட்டு வருமானால், பிறகு என்னுடையவோ என்னுடைய கழகத்தினுடையவோ என்னை பின்பற்றும் நண்பர்களுடையவோ வாழ்வு வேறு எதற்காக இருக்க வேண்டுமென கேள்வி எழுப்பினார். அத்தோடு மட்டும் இல்லாமல் இனி தமிழர்கள் அனைவரும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் தமிழ்நாடு என்றே அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட அதே ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு முன்பே 27/7/1956 ஆண்டு சங்கரலிங்கனார் என்ற காங்கிரஸ்காரர் மொழிவழி மாநிலம் அமைக்க வேண்டும், சென்னை ராஜ்யம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயரிடுதல் வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கையை முன்வைத்து விருதுநகர் தேசப்பந்து திடலில் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினார். 76 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து 13/10/1956 அன்று உயிர் நீத்தார். அவர் உயிர் நீத்த மறாவது மாதம் நவம்பர் 1956 ஆண்டு மொழிவழி மாநிலம் அமைக்கப்படுகிறது. அப்போது தமிழ்நாட்டுக்கு சென்னை ராஜ்யம் என்றே அழைக்கப்பட்டது. அதே நவம்பர் மாதம் 24 தேதி 1956 ஆண்டில் அப்போதைய சென்னை மாநில சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற மசோதா கொண்டு வரப்பட்டது. புதிய நாடு அமைப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் போது விவாதிக்கலாம், சென்னை என்ற பெயர் உலக பிரசித்தி பெற்றதால் அந்த பெயரே நிலைத்திருக்கட்டும் என்று அப்போதைய நிதியமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் என்பவர் அதை தள்ளுபடி செய்கிறார். இருப்பினும் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற கோரி போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க கோரி தமிழர் அல்லாதவரும் போராடியிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பூபேஷ் குப்தா என்பவர் 1961 மாநிலங்கள் அவையில் ஒரு மசோதா தாக்கல் செய்தார். அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அட்டவணையில் மாநிலங்கள் என்ற தலைப்பின் கீழ் மாநிலங்களின் பெயர்களை கொண்டிருக்கிற பகுதி 7 மெட்ராஸ் என்ற சொல்லுக்கு பதிலாக தமிழ்நாடு என்ற சொல்லை பதிவு செய்வதை அந்த மசோதா வலியுறுத்தியது. அந்த மசோதாவை வலியுறுத்தி பேசிய பூபேஷ் குப்தா, வரலாறு மொழி கலாச்சார அடிப்படைகளுக்கு இசைவாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கருத்து மெட்ராஸ் மாகாணம் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மக்களிடம் மிக ஆழமாக உள்ளது என்று கூறினார். அந்த மசோதா மாநிலங்களவையில் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இப்படியாக தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்டம் மத்தியிலும் மாநிலத்திலும்
தீவிரமடைந்தவரவே அப்போது தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்றும் தமிழில் மட்டும் தமிழ்நாடு என்றும் அழைக்க ஒப்புக்கொண்டது. ஆனால் ஆங்கிலத்திலும் தமிழ்நாடு என்றே அழைக்க வேண்டும் என்ற போராட்டம் நடந்து கொண்டே வந்தது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய அறிஞர் அண்ணா, வரிபாடல் என்ற நூலில் தண்டமில் வேடி தமிழ்நாட்டு அகமெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. இதன் பொருள் மூன்று பக்கங்களும் கடல் சூழ்ந்த இனிய தமிழ்நாடு என்று பேசினார். எம் என் லிங்கம் என்ற உறுப்பினர் அண்ணாவை நோக்கி, தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தின் மூலம் நீங்கள் அடையப் போவது என்ன என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பேரறிஞர் அண்ணா, பார்லிமெண்ட் என்பதை லோக்சபா என்று மாற்றியதன் மூலம் நீங்கள் எதை அடைந்தீர்கள்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் என்பதை ராஜ்யசபா என்று மாற்றிய போது நீங்கள் எதை அடைந்தீர்கள்? பிரசிடென்ட் என்பதை ராஷ்டிரபதி என்று மாற்றிய போது நீங்கள் எதை அடைந்தீர்கள்? நான் உங்களை கேட்கிறேன், தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதால் நீங்கள் எதை இழக்கிறீர்கள் என்று பதில் கேள்வி எழுப்பினார் பேரறிஞர் அண்ணா. இந்த போராட்ட சமயத்தில்தான் 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசு அமைந்தது. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிழ்நாடு என்று அழைக்க ஆணையிட்டார். அதற்கான தீர்மானத்தை 1967 ஜூலை 18 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றியது பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசு. நவம்பர் 80 ஆந்திர மாநில போராட்டத்தின் விளைவாக வந்தது. நவம்பர் 1 தான் தமிழ்நாடு விழா என்றால் அதற்கான நாயகர் பொட்டி ஸ்ரீராமுலு தான். ஜூலை 18 தான் தமிழர்களின் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. எனவே ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் விழா கொண்டாட சரியான நாள் என்பதே இம் போன்றவரின் கருத்து. நன்றி, வணக்கம்.